அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா, அடுத்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி என்னென்னு பார்த்தோன்னா எல்ம். அது வந்து அதோட காமன் நேம் வந்து உல்மஸ் ப்ரொசீரா. அப்போ வந்து எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பாய்லிங் மெத்தடு. இவங்களோட மைண்ட் எப்போ இருக்கும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே ஒரு விரக்தியான ஒரு மனநிலை, அப்புறம் வந்து ஒரு நம்பிக்கையில் அந்த மாதிரி இருப்பாங்க. எப்போதுமே ரொம்ப வந்து ஒரு சோர்வு, மைண்ட் அளவுலேயும் சரி, பாடி அளவுலேயும் சரி, எமோஷன் அளவுலேயும் சரி, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதிகமாக ஒர்க் பண்ணி ஒரு காலகட்டத்தில் க்ரானிக் டிசீஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, அவங்களோட வேலை மேலே அவங்களுக்கே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். வேலை செஞ்சாலும் இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் நான் வந்து என்னோடய டியூட்டியை நான் சரியாக பண்ணணும், என்னால் வந்து அந்த அளவுக்கு அடிக்குவேட்டாக பண்ண முடியல, இன்னும் அடிக்குவேசி இருக்குது, அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதிகமாக வேலை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கும். நிறையா வேலை பார்த்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாஷன், அதனால் வரக்கூடிய க்ரானிக் டிசீஸ், ஒரு சேலஞ்சஸ்ஸு அந்த மாதிரி இருக்குன்னா அதை அவங்களால வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு அதை கரெக்டாக முடிக்க முடியாது. அப்புறம் வந்து ஒரு ரியலாக இருக்கக்கூடிய விஷயத்தை தவிர அன்ரியலாக இருக்கக்கூடிய ஒரு கோல்ஸ், இதை என்னால் முடிக்கவே முடியல, இதை நான் வந்து பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேட்னஸ், அந்த மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் நல்லா வேலை செஞ்சாலும் நான் நல்லா வேலை செய்யலை, என்னால் இதை செய்ய முடியலன்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் நேரமாவது. மெனோபாஸ் அப்போ மற்ற சல்ஃபர் லேக்கசிஸ் அந்த மாதிரி மெனோபாஸ் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை அது வந்து தீக்கவே தீரலை, அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண படலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ், அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக எடுத்து அவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், அதை வந்து சால்வ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த அன்ரிசால்வ்டாக இருக்க எந்த விஷயமும் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும். அப்புறம் வந்து எந்த விதமான சேலஞ்சஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்க முடியாது அவங்களால. அது அப்படி சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு ஃபெயிலியர் இதை தான் கொடுக்க முடியும். ஒரு தன்னம்பிக்கையாக செஞ்சு அதை வந்து வெற்றி பெறுறது அந்த மாதிரி இல்லை, என்னால் செய்ய முடியாது, என்னால் இந்த சேலஞ்சஸை எதிர்த்து செய்ய முடியாது, அந்த அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை போட்டு அதை நான் முடிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்காது. ஒரு எய்மே இல்லாமல் ஒரு ஸ்கேட்டர்டாக இருக்க மாதிரி எப்பவுமே ஒரு ஹரி நேச்சரில் இருப்பாங்க அவங்களுக்கு. அப்புறம் வந்து ஒரு அமைதியான மனநிலையில் ஒரு ஓவர் வியூ ஒரு ஓவர் பிளானிங், ஒரு விஷயத்தை நோக்கினா ஒரு கழுகு பார்வை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதை பார்த்து இதெல்லாம் தான் பண்ணுனா இந்த ரீச்சுக்கு நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அமைதியான மனநிலையை அவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்காது. அப்போது எந்தெந்த ரெமடிஸ் வந்து ஹோமியோபதியில் வந்து இந்த ரெமடியோடு வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, யுரேனியம் நைட்ரிக்கம், அதில் வந்து அந்த ஒரு எக்ஸாஷன், அந்த இரிட்டபிலிட்டி, அதெல்லாம் கல்கேரிய கார்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான ஓவர் ஒர்க் பண்ணி அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட். லில்லியம் டிக் வந்து ஒரு ஓவர் வியூ, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஓவர் வியூ இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது. அப்புறம் அமைல் நைட்ரேட் வந்து சின்ன சின்ன லீஸ்ட் எக்ஸைட்மெண்ட் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டில் வந்து ஒரு ஃப்ளட்டரிங் இருக்கும். டிஜிட்டாலிஸ், அதுவும் ஹார்ட் ரெமடி, என்னென்னு பார்த்தோன்னா பல்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை செய்யும்போது லைட்டான எக்ஸர்ஷன், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லைனா ஸ்லைட் எக்ஸர்ஷன் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக்கிரும் அந்த மாதிரி. கேலிபாஸ் வந்து டயபெட்டஸ், இன்சோம்னியா, டிப்ரெஷன் எல்லாம், சின்ன வேலை செஞ்சால் கூட நான் இவங்களுக்காக நான் நிறைய செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி, நிறைய வேலை செஞ்சிட்டனோ என்னுடைய இதுக்கு மீறி நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு தாட்டு, ரெண்டுமே இருக்கும். நிறையா செஞ்சிட்டேன், நான் வந்து என்னுடைய அளவுக்கு மீறி நிறையா செஞ்சிட்டேன், அதனால் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் நிறையா செஞ்சிருந்தாலும் நான் வந்து என்னோடய வேலையை வந்து சரியாக செஞ்சு முடிக்கலை, ரெண்டு எக்ஸ்ட்ரீமே அவங்களுக்கு இருக்குது. பிக்ரிக் ஆசிட் வந்து மென்டல் ஸ்ட்ரெயின், அதனால் கூட வரக்கூடிய அந்த எக்ஸாஷன், அது பார்த்திங்கன்னா அதிகமான வந்து படிக்கிறதா இருக்கட்டும், மென்டல் ஒர்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆக்குபேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. அப்புறம் ஸ்பைனல் கார்ட் டீஜெனரேஷன், அதெல்லாம் வந்து பிக்ரிக் ஆசிடோடு வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். வேறு வந்து உல்மஸ் ரூப்ரா அப்படின்னு இதோ இதே ஃபேமிலியில் இன்னொரு ரெமடி, அது வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டிபேஷன், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், வேஸ்குலர் டெட்னஸ் அந்த மாதிரி, அவங்க வந்து இயல்பாகவே இல்லாததுனால அவங்க ரெஸ்பிரேஷனே வந்து நார்மலாக இருக்காது.
அந்த இன்ஹிலேஷன் எக்ஸ்கிலேஷன் அதில் வந்து உள்ள மூச்சை இழுத்துட்டு வெளியில் விடுறது அந்த மாதிரியான காமாக இல்லாமல் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ரெஸ்பிரேட்ரி ரெஸ்பிரேஷன்லேயே. அப்போது அந்த மாதிரி இதே அந்த பர்சனாலிட்டியில் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களும் அசோசியேட்டடாக கான்ஸ்டிபேஷன் அல்லது வாஸ்குலர் டெஃப்னஸ் ஏதாவது ஒன்று அசோசியேட்டடாக இருக்கும்போது உல்மஸ் ரூப்ரா அந்த மெடிசன் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.